ஸோ இது சம்மந்தமான வீடியோவில் இது தமிழ் புத்தகம் மட்டுமே இருந்தாலும் ஆங்கில புத்தகத்தில் என்ன பேஜ் நம்பர் அப்படிங்கிறது கீழே வந்து ரோலில் போயிட்டுருக்கோம், அது ஆங்கிலத்திலேயே போயிட்டுருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு ஆங்கில மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை வந்து அந்த பேஜ் நம்பரை பயன்படுத்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒரு போட்டித் தேர்வில் எந்தெந்த பாடப்பகுதியை படிக்கணும், அதை வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறதா புக் வைஸ் படிக்கிறதா அப்படின்ற ஒரு டவுட்டில் நிறைய பேர் இருந்திருப்போம் இல்லைங்களா. அதனால் சிலபஸ் வைஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த வீடியோடைய நோக்கம். ஸோ இது பேஸில் நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு வீடியோ கொடுத்துருப்போம். எப்படி அப்படின்னா, யூனிட் 4 இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் அப்படின்னு ஒரு தலைப்பில் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் முதல்ல வரும். அந்த தலைப்பை எந்தெந்த புத்தகங்களில் நம்ம தேடி கண்டுபிடிச்சி படித்தோம்னா சிந்து சமவெளியிலேருந்து ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாது அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோவில் நம்ம படிச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக அதோடைய பேஜ் நம்பர் முத கொண்டு கொடுத்துருக்குறோம், அது என்னென்ன புக்கில் இருக்குன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் குப்தர்கள் அப்படிங்கிற தலைப்பு எந்தெந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் வந்து கார்டில் இருக்கும், பார்த்துக்குங்க நீங்கள். ஸோ இப்போது அதோடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், யூனிட் 4 சிந்து சமவெளி, குப்தர்கள், அடுத்தது டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வரும். இந்தியாவின் வரலாறும் பண்பாட்டில் டெல்லி சுல்தான்கள்ங்கிற தலைப்பை நம்ம எங்கெல்லாம் எந்த புக்கில் இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி படித்தோம்னா ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாது அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல எடுத்துட்டோம்னா 7 சமூக அறிவியல் புத்தகத்தில் பழைய புத்தகம், அதில் 3 இருக்கும். அந்த 3 இரண்டாம் பருவ புத்தகத்தில் பாடம் 2 அப்படின்னு ஒன்று இருக்கும், டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு. அதோட பேஜ் நம்பர் 146 162 வரைக்கும் பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து 7 சமூக அறிவியல் புதிய புத்தகத்திலையும் 3 இருக்கு இல்லைங்களா, அதில் முதல் பருவ புத்தகத்தை எடுத்துக்கிறோம், பாடம் 4 எடுத்துக்கிறோம், டெல்லி சுல்தானியம் அப்படின்னு ஒரு தலைப்பில் இருக்குது. 143 பக்கத்துலேருந்து 154 பக்கம் வரைக்கும் அதில் போய் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 சமூக அறிவியல் புத்தகத்தில் புதிய புத்தகத்தில் பாடம் 5 அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்றது தான் இருக்கும். இதில் அதிகமாக வந்து டெல்லி சுல்தானியத்தை பற்றி இல்லாட்டியும் ஒரு சின்ன பகுதியில் அது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இல்த்துமிஷ் பற்றி ஒரு சில வரிகள் இருக்கும். அதனால 61-63 அப்படிங்கிற அந்த பேஜ் நம்பரில் படிச்சிங்கன்னா அதுலேயும் டெல்லி சுல்தானியத்தில் வர இல்த்துமிஷ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து வேறு எந்த புக்லையும் கிடைக்காத சில டேட்டாஸ் அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அவரை பற்றி, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 9 சமூகவியல் புத்தகத்தில் புதிய புத்தகத்தில் பாடம் 7 அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அதுலேயும் எல்லாமே படிக்க தேவையில்லை, 7.1 அப்படின்னு இருக்கும், அரசியல் மாற்றங்கள் அப்படின்னு கிபி 1000-1700 இருக்குங்க. அதில் பேஜ் நம்பர் 94-95 வரைக்கும் படிச்சுக்கலாம், டெல்லி சுல்தானியம் கவர் ஆகிற மாதிரி அந்த ஏரியா இருக்கும். அதுக்கப்புறம் 11 வரலாற்று புத்தகம் பழைய புத்தகத்தில் பாடம் 16 டெல்லி சுல்தானியம்னு இருக்கும், பாடம் 17 டெல்லி சுல்தானியத்தின் கீழ் இந்தியா அப்படின்னு இருக்கும், டெல்லி சுல்தானியத்தின் கீழ் இந்தியா அப்படின்னு இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 127 பக்கத்துலேருந்து 146 பக்கம் வரைக்கும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா புதிய புத்தகத்தில் இல்லாத நிறைய டேட்டா அதில் கொடுத்துருக்குறாங்க, அதனால அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் 11 வரலாற்று புத்தகத்தில் புதிய புத்தகம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாடம் 10 அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது நம்ம நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஸோ அரேபியர் துருக்கியரின் வருகை அப்படின்னு நிறைய பேர் இதை மட்டும்தான் அதிகமாக படிக்கிறாங்க, மற்ற எதையுமே படிக்கிறதில்ல. அதனால் இதையும் சேர்த்து என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கிட்டோம்னா இந்த ஒரு இடத்துல இல்லாத டேட்டாஸ் இந்த மாதிரி புக்கிலலாம் நிறைய டேட்டாஸ் இருக்கும், அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேஜ் நம்பர் 149 169 வரைக்கும் அந்த பாடம் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 இந்திய பண்பாடு அறிவியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும், அது தமிழ் மீடியத்தில் தான் இருக்கும். அந்த புத்தகத்தை மட்டும்தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அதில் இங்கிலீஷ் மீடியம் புக்கு கிடையாது. ஸோ அதனால் பாடம் 5 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து 12 புதிய புத்தகம் தான். பாடம் 5 எடுத்துக்கிட்டோம்னா இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படின்னு ஒரு பாடம், அதில் 5.10 அப்படின்னு ஒரு ஏரியா வரும், டெல்லி சுல்தானியர்கள் கால பண்பாடு அப்படின்னு. ஸோ அது பேஜ் நம்பர் 124-128 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டேட்டாவை வந்து நீங்கள் புக்கு அந்த ஒவ்வொரு புக்காக அந்த குறிப்பிட்டிருக்கிற ஒவ்வொரு புக்காக எடுத்து நீங்கள் PDF கூட டவுன்லோட் பண்ணி அந்தந்த பேஜ் நம்பரை டவுன்லோட் பண்ணி ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டீங்கன்னா டெல்லி சுல்தானியத்திலேருந்து ஒரு கேள்வி கூட என்னாகாது அப்படின்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதே போல் ஒரு பாடத்திட்டத்துக்கும் நம்மளுடைய ஆட்சியாளன் அகாடமியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லிங்க்ஸ் இருக்கும்,
நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன சிலபஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சிலபஸ் சம்மந்தமாக எங்களுக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் நம்ம அதையும் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த சிந்து சமவெளி நாகரிகமும் குப்தர்களும் இருக்கும், இது வந்து டெல்லி சுல்தானியம் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கும். அடுத்த வீடியோவில் முகலாயர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.